இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நாளையிலிருந்து வெறித்தனமான ஒரு சில நாட்கள் ஆட்டம்ப ஆரம்பமாயிருச்சு. அதாவது நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், செப்டம்பருடைய 11ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதத்தில் 5வது மாதமான ஆவணியுடைய 26வது நாள். அதே போல் நாளை தினம் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஞாயிற்றுக்கிழமை. ஸோ நாளையிலிருந்து என்ன ஆட்டம் ஆரம்பமாயிருச்சுன்னா மகாலியபட்சம் ஆரம்பமாயிருக்கு. ஸோ மகாலியபட்சம் அப்படிங்கிறது சாதாரண பட்சம் கிடையாது. ஸோ மகாலியபட்சத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய இல்லத்துக்கு வரக்கூடிய நாட்கள். ஸோ இந்த மகாலியபட்சம் ஆரம்பிக்கக்கூடிய நாளையிலிருந்து இனி வரக்கூடிய நாட்கள் இதை எல்லாமே வந்து நாம் ஃபாலோ பண்ணோம். முதல்ல மகாலியபட்சம்னா என்ன, இந்த மகாலியபட்சத்தில் நாம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, இந்த மகாலியபட்சம் நாளை நாள் தோன்றி எத்தனை நாள் வரைக்கும் இருக்கும், ஸோ இந்த இத்தனை நாள் இருக்கக்கூடிய இந்த மகாலியபட்சத்தில் ஏதாவது ஸ்பெஷலாக செய்யணுமா போன்ற முக்கியமான எல்லா ஆன்மீக தாள்களையும் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் மகாலியபட்சம் ஆரம்பித்ததுக்கு பின்னாடி என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத தயவு செய்து இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தெரிஞ்சு இந்த மகாலியபட்சத்தில் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் மகாலியபட்சம் அப்படிங்கிறது என்னன்னே தெரியாமல் அதெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் விட்டுறோம். ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணாமல் விடுறதுனால தான் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வருது. மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரிஷபராசிக்காரங்களுக்கெல்லாம் பிரச்சனை வருது. ஸோ நாளையிலேருந்து ஆட்டம் வேறு மாதிரி இருக்க போது, இந்த ஆட்டம் வேறு மாதிரி இருக்கக்கூடிய நாட்களில் ரிஷபராசிக்காரங்க நீங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே தயவுசெய்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க, நாளையிலேருந்து என்ன பண்ணும் என்ன பண்ணக்கூடாது, மகாலியபட்சத்துடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து தெளிவாக டீட்டெயில் வந்து ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். மகாலியபட்சம் அப்படிங்கிறது மிக புண்ணியமான நாட்கள். ஸோ இந்த 2022 மகாலியபட்சம் நாளை நாள் ஆரம்பிக்குது. ஸோ ஆரம்பிக்கக்கூடிய இந்த நாட்கள்லாம் முன்னோர்கள் ஆசி வந்து பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும். ஸோ பரிபூர்ணமாக கிடைக்கிறதுக்கு சில விஷயங்கள் செய்ய வேண்டியவை இருக்குது. ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். பொதுவாக மகாலியபட்சம் நாளையிலேருந்து ஆரம்பிக்கக்கூடிய இந்த நாட்களில் இது போல் விஷயங்களை செய்யாமல் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் மங்களம் உண்டாகாது என்பது ஒரு தீர்க்க முடியாத ஒரு சொல். எனவே மகாலியபட்ச காலமான நாளையிலிருந்து சில முக்கிய விஷயங்களை கடைபிடிக்கணும். அப்படி கடைபிடிச்சா மட்டும்தான் முன்னோர்களுடைய ஆசி நமக்கு கிடைக்கும், அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ அதனால் மகாலியபட்சத்தை பற்றி கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு மறக்காமல் நாளையிலேருந்து நான் சொல்லக்கூடிய விஷயத்தெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்கிறது நம்மளுடைய வம்சம் வாழையடி வாழையாக தலை தோங்கும். இது அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ இந்த ஒரு விஷயம் பர்டிகுலராக இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலியபட்சத்தில் செய்கிறது ரொம்ப சிறப்பு. ஸோ மகாலியபட்ச காலத்தில் சில முக்கிய விஷயங்களை கடைபிடிப்பது முன்னோர்களோட ஆசிகளை ஈஸியாக பெற்றுத்தரும். அதற்கு காரணம் என்னென்னா, இந்த மகாலியபட்ச காலத்தில் முன்னோர்கள் வந்து அவங்களுடைய லோகம் பித்ருலோகத்திலிருந்து பூலோகத்தில் நம்மளுடைய லோகத்துக்கு வருவாங்க. ஸோ அவங்க வரக்கூடிய போது அவங்களுடைய உறவினர்களாக நம்மளோட வீட்டுக்கு தான் வந்து வருவாங்க. அவங்க உங்கள் உறவினர்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, முன்னோர்களாக இருக்கிறவங்க கண்டிப்பாக வீட்டுக்கு வருவாங்க. அப்படி வரக்கூடிய அந்த மகாலியபட்ச காலத்தில் அவங்களுக்காக சில விஷயங்களை வந்து நாம் கடைபிடிக்கணும். ஸோ நம்மள பல பேருக்கு வந்து மகாலியபட்சத்தை பற்றி தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ புரட்டாசி மாதம் பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய பிரதம தொடங்கி அமாவாசை வர 14 நாட்கள் மகாலியபட்ச காலம் என்று சொல்லப்படும். இந்த ஆண்டில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முன்னாடி ஆவணி மாதமே வருது. இந்த ஆண்டு மகாலியபட்சம் காலம் செப்டம்பர் 10ஆம் தேதி நாளை நாள் தொடங்குது. ஸோ தொடங்கக்கூடிய இந்த மகாலியபட்சம் கிட்டத்தட்ட செப்டம்பர் 25ஆம் தேதி வரை நீடிக்கிறது. இந்த வருடம் புரட்டாசி மாதம் 8ஆம் தேதியே, அதாவது செப்டம்பர் 25ஆம் தேதியே ஞாயிற்றுக்கிழமை மகாலய அமாவாசையானது வருது. அந்த ஒரு காரணத்தினால இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 2022 மகாலியபட்சம் முன்னாடியே ஆரம்பிக்குது, ஆவணியிலே ஆரம்பிக்குது, இல்லைனா புரட்டாசியில் தான் வரும். ஸோ மகாலியபட்சம் செய்வதற்கு மங்களம் உண்டாகாது, அதாவது மகாலியபட்சம் செய்யாதவனுக்கு மங்களம் உண்டாகாது என்று சொல்லப்படும். ஸோ வசிஷ்ட மகரிஷி, தசரதர், துஜ்வந்தன், நலன், அரிச்சந்திரன், பகவான் ராமர், தர்மர் ஆகியோர் மகாலியம் செய்து பெரும் பேறு பெற்றனர் என்கின்றது புராண வரலாறு. ஸோ நம் இந்த உலகிற்கு வர முக்கிய காரணமாக இருந்த நம் முன்னோர்களை ஒருபோதும் மறக்கக்கூடாது. ஸோ அவங்களுக்கான வழிபாடு தான் இந்த மகாலியபட்சத்தில் செய்யணும். ஸோ நமது வாழ்க்கையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்பயுமே வந்து மகாலியபட்சத்தை மிஸ் பண்ணக்கூடாது. நம்ம வாழ்நாளில் அவசியம் செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்று தான் பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள்.
இந்த கடமையிலிருந்து நாம் தவறுன்னு வச்சுக்கோங்களேன் முன்னோர்களுடைய கோபத்துக்கு ஆளாக நேரிடும். மேலும் மகால்யபட்ச காலமான நாளை நாளிலிருந்து ராமேஸ்வரம், தனுஷ்கோடி, தேவராணியம், கன்னியாகுமரி, கொடியக்கரை, காவிரி ஆறு போன்ற புனித ஸ்தலங்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தால் நம் வம்சம் வாழையடி வாழையாக தலைத்தொங்குவதோடு பித்திருக்களுடைய ஆசையால் மன நிம்மதியும் வாழ்க்கையில் வளமும் வந்து சேரும். ஸோ கண்டிப்பாக இதுவரைக்கும் பித்திருக்களுக்கு நீங்கள் தர்ப்பணம் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இனி வரக்கூடிய இந்த மகால் ஜபத்தத்தில் தர்ப்பணம் கொடுங்க. ஸோ ஒவ்வொரு மாதமும் அமாவாசை திதி என்று நமது பித்தூர்களை, அதாவது முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செய்வோம். அது தவிர அவர்கள் மறைந்த தமிழ் மாதத்தில் மறைந்த திதியில் சீர்தீர்த்தம் செய்வோம். ஸோ அமாவாசை தர்ப்பணத்தை பொறுத்தவரை மாதம் மாதம் ஒரு அமாவாசையில் தை அமாவாசை, ஆடி அமாவாசை, அதுக்கப்புறம் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த மகாலி அமாவாசை, இதெல்லாம் தான் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த அமாவாசை. அதுவும் மகாலயபட்ச காலத்தில் பிரதம துவங்கி அமாவாசை வர தினமும் தர்ப்பணம் செய்வது மிக நல்லது. அவ்வாறு இயலவில்லை என்றால் சில குறிப்பிட்ட திதிகளில் மட்டுமாவது செய்யணும். ஸோ மகாலயபட்ச காலத்துடைய சிறப்பை இவ்வளோ நேரம் பார்த்துட்டோம். ஸோ நாளிலிருந்து மகாலயபட்சம் ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட செப்டம்பர் 25 வரைக்கும் மகாலயபட்சம் இருக்க போது. இந்த மகாலயபட்சம் இருக்கிற வரையும் முன்னோர்களுடைய ஆசி பெறுவதற்கு வீட்டில் கடைபிடிக்க வேண்டிய சில முக்கிய விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். அதெல்லாம் நாளை ஞாயிற்றுக்கிழமை கிழமையிலிருந்து கடைபிடிங்க. ஸோ முன்னோர்கள், பித்திருக்கள் இதெல்லாம் யார் அப்படின்னு நீங்கள் வந்து இந்த எஜுகேட்டடாக இருக்கிறவங்க கேட்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து சொல்லிடுறேன், முன்னோர்கள் அப்படிங்கிறவங்க வேறு யாரும் கிடையாது, நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க தான். நம்மளோட குடும்பத்தில் அப்பா அம்மா, அவங்களோட அப்பா அம்மா அந்த மாதிரி இருப்பாங்களா, அவங்களாம் தான் முன்னோர்கள். ஸோ அவங்க எல்லாருமே தான் வருவாங்க, அவங்க ரத்த சம்மந்தமான நம்மக்கிட்ட தான் வருவாங்க. அப்படி வரும்போது அவங்களுக்கான இதை வந்து நம்ம கடைபிடிக்கணும். அப்படி கடைபிடிக்கலாம், கண்டிப்பாக ஆப்வியஸாக அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்காது. ஆசீர்வாதம் கிடைக்கலாம், நம்ம எந்த ஒரு காரியம் செய்தாலும், நம்ம என்னதான் தர்ம காரியங்கள் செய்தாலும் முன்னோர் ஆசீர்வாதம் இல்லைனா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம செய்யக்கூடிய காரியம் சக்ஸஸ் ஆகாது. ஸோ அதனால் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நாளையிலிருந்து கடைபிடிக்க வேண்டிய முக்கிய விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சு மறக்காமல் ரிசவராசிக்காரங்க எல்லாருமே நாளையிலிருந்து கடைபிடிங்க நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம். ஸோ தினமும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கல நாளையிலிருந்து குளித்து சுத்தமாக இருக்கணும். ஸோ காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு விளக்கேற்றிட்டு அதுக்கு பின்னாடி தான் பூஜை சமையல் அறைக்கெல்லாம் வந்து நுழையணும். அதுக்கு முன்னாடி நுழையலாம் கூடாது, பார்த்துக்கோங்க. இந்த 14 நாட்கள் மட்டும் இந்த மாதிரி கடைப்பிடிங்க. அதே போல் முன்னோர்களை வழிபட்ட பின்னர் தான் பூஜைகளை வந்து நீங்கள் பூஜைறையில் செய்யணும். உங்கள் முன்னோர் படத்துக்கு முன்னாடி விளக்கேற்றி ஒரு சொம்பு தண்ணீர் வைத்துட்டு அதுக்கு பின்னாடி தான் பூஜைகளை வந்து உங்கள் பூஜைறையில் செய்யணும், நித்திய பூஜையெல்லாம். அதே போல் நாளையிலிருந்து உணவு நீங்கள் கண்டிப்பாக சமைப்பீங்கள, அப்படியேதான் சமைப்போம். சமைக்கக்கூடிய உணவில் பூண்டு வெங்காயம் சேர்ப்பதை அறவே தவிர்க்கணும். பூண்டு வெங்காயம் இல்லாமல் சமைக்கிறதா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், கண்டிப்பாக பூண்டு வெங்காயம் சமைக்காமல் இருந்தீங்கன்னா ரொம்ப 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 ஆசீர்வாதம் இந்த மகாலயபட்சத்தில் முன்னோர்கள் மூலிமா கிடைக்கும். ஸோ பூண்டு வெங்காயம் இல்லாமல் சமைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக சமைக்க முடியும். அதே போல் சைவ உணவை மட்டுமே வந்து சாப்பிட வேண்டும், அதாவது அசைவ சாப்பிடாமல் சைவம் மட்டுமே இந்த மகாலயபட்சத்தில் சாப்பிடணும். அதே போல் தாம்பத்தியம் வைத்துக்கொள்ளக்கூடாது, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மகாலயபட்ச டைமில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முன்னோர்கள் நம்மளுடன் வசிக்கிறதாக ஒரு இது இருக்குது, அதனால் அவர்களுடைய நினைவு கோர்ற வகையில் அவங்களுக்கு பிடிச்சதை நம்ம டெய்லி செய்யணும். அதே போல் தினமும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தர்ப்பணம் செய்ததுக்கு பின்னாடி பூஜைக்கான விளக்கை ஏற்றி வழிபாடு செய்து அன்றாட பணிகளை தொடங்கணும். அப்படி தினமும் வந்து நீங்கள் வந்து இது பண்ண முடியல அப்படின்னா, அதாவது தர்ப்பணம் பண்ண முடியலன்னா, அவங்களுக்கு விளக்கேற்றி நெரசொம்பு தண்ணி வைத்து டெய்லி அந்த தண்ணி மட்டும் மாற்றிட்டு ஒவ்வொரு நாளும் விளக்கேற்றி வழிபாடு செய்து நாளை தொடங்குங்க. அவ்வளோதாங்க, இந்த மாதிரி தான் அமாவாசை வரைக்கும், புரட்டாசி அமாவாசை வரைக்கும் கடைபிடிக்கணும். ஸோ நாளையிலிருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டம் ஆரம்பிக்குது, அதாவது மகாலயபட்சம் ஆரம்பிக்குது. ஸோ நாளையிலேருந்தே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடைபிடிங்க. ஸோ நாளையிலேருந்து நான் சொல்கிறது வந்து நீங்கள் அசால்ட்டாக எடுத்துக்க வேணாம், கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் கடைப்பிடிங்க. அதே போல் நான் சொன்ன இடங்களில் தர்ப்பணம் கொடுக்க முடிஞ்சால் கண்டிப்பாக இது வரைக்கும் தர்ப்பணம் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா இந்த மகாலயபட்சத்தில் கொடுங்க. நிச்சயமாக இத்தனை நாள் நீங்கள் கொடுக்காமல் இருந்ததுக்கான சாபம் கூட உங்களுக்கு விலகும். அதே போல் இந்த தர்ப்பணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல தான் கொடுக்கணுமா, வேறு சில இடங்களில் கொடுக்கக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா, வேறு சில இடங்களில் தர்ப்பணம் கொடுக்குற மாதிரி இடம் இருந்ததுன்னா அங்கே தர்ப்பணம் கொடுப்பாங்கன்னா தாராளமாக அங்கே கூட கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் மகாலயபட்சம் ஆரம்பிக்கிறதுலேருந்து மகாலயபட்சம் முடிகிற வரைக்கும் எப்பெல்லாம் இருக்குது, அதாவது எந்தெந்த மகாலயபட்ச தேதி இருக்குது, அந்த மகாலயபட்சம் ஆரம்பிக்கிற நாளையிலேருந்து என்னெல்லாம் பண்ணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்த அத்தனை பேத்துக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கக்கூடியவங்க அத்தனை பேரும் மகாலயபட்சத்தை
தெரிஞ்சு கண்டிப்பாக நாளையிலேருந்து இந்த வீடியோவில் சொன்னதை எல்லாமே அவங்க ஃபாலோ பண்ணட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளும் நீங்கள் நினச்சிங்கன்னா, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போடுற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பார்த்து பயனடைய முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களுடன் வந்து மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.